தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை நீடிக்கும் எனவும் இதிலிருந்து தமிழக அரசு ஒருபோதும் பின்வாங்காது எனவும் சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவர் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசினார். வரதட்சணை கொடுமை வழக்கில் தண்டனை காலத்தை 7 ஆண்டிலிருந்து 10 ஆண்டாக உயர்த்த வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரிந்துரை செய்துள்ளார். 18 வயதுக்குட்பட்ட பெண்களை பாலியல் தொழிலுக்கு விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினார். பெண்களை பின்தொடர்ந்து சென்று தொந்தரவு கொடுத்தால் அவர்களுக்கான தண்டனையை 5 ஆண்டிலிருந்து 7 ஆண்டாக உயர்த்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரதட்சணை கொடுமை வழக்குகளின் கீழ் அளிக்கப்படும் தண்டனை காலத்தை 7 ஆண்டிலிருந்து 10 ஆண்டாக அதிகரிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நிர்வாக வசதிக்காகவே திருவள்ளூர் பல்கலைக்கழகம் பிரிக்கப்பட்டு விழுப்புரத்தில் அமைக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இது தொடர்பான விவாதத்தில் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி துணைத்தலைவர் துரைமுருகனுக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய அவர், விழுப்புரம் மாவட்டம் பின்தங்கிய பகுதி என்பதால் அங்குள்ள மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2 ஆக பிரிக்கப்படுவதாக கூறினார். இதற்கு முன்பு தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கும் பல்கலைக்கழகங்களை பிரித்துதான் புதிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளை ஒன்றாக இணைத்து இந்த புதிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். தேசிய புதிய கல்விக் கொள்கை குறித்து கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், புதிய கல்விக் கொள்கை தமிழக மக்களுக்கும் இருமொழி கொள்கைக்கும் எதிரானது என்று குறிப்பிட்டார். எனவே இந்த கல்விக் கொள்கை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் பேசியதற்கு பின்னர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அப்போது இதுகுறித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராய தமிழக அரசின் சார்பில் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார்.